வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தெலுங்கு திரையுலகத்துடைய மிகச்சிறந்த இயக்குனர் நடிகர் கே விஸ்வநாத் அவர்கள் காலமானார் அப்படிங்கிற செய்தி வந்து நேற்று இரவு வந்தது. சமீபத்தில் தான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவரை சந்திச்சுட்டு வந்தார். ஸோ அவர் சலங்கை ஒளி படம் முடிகிறப்ப ஒரு எண்டு கார்டு வரும், தி எண்ட் அப்படின்னு வரும். அப்போ அந்த எண்டில் வந்து அந்த தேவை எடுத்துட்டு நோ என் ஃபார் எனி ஆர்ட்டுன்னு வரும். அதை தான் தன்னுடைய இரங்கல் செய்தியாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கே விஸ்வநாத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. சல்யூட் டு த மாஸ்டர் அப்படின்னு போட்டுட்டு, கலைஞன் சாகலாம் ஆனால் கலை சாகாது, அவருடைய கலை தொடர்ந்து வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது த நோ என் ஃபார் எனி ஆர்ட் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துலேயே அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர். ஒரு நடிகர்கிட்ட எப்படி நடிப்பை வாங்கணும், ஒரு கம்போசர்கிட்ட எப்படி டியூன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் உள்ள எல்லா கிராஃப்டையுமே எப்படி ஒருத்தர்கிட்டருந்து ஒர்க்கு வாங்கிறது. இப்போ நம்ம திறமையான ஆளாக இருக்கலாம், நம்ம நடிக்கலாம், நம்ம வந்து பாட்டு பாடலாம், பட் இன்னொருத்தர்கிட்டருந்து அந்த ஒர்க்கை வாங்கிறது, அது ரொம்ப ஒரு தனி ஆர்ட். அது இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ அதில் வந்து கே விஸ்வநாத் வந்து ஒரு விற்பன்னர் அவர். ஸோ அந்த மாதிரி நிறையா படங்கள், ஏராளமான படங்கள், சங்கராபரணமாக இருக்கட்டும், சாகர சங்கமமாக இருக்கட்டும், சுபலேகாவாக இருக்கட்டும், ஏராளமான படங்கள் கொடுத்துருக்காரு, ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்காரு. அதாவது தாதா சாகேப் பால்கே அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன், இந்த மாதிரி பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்காரு, பல்வேறு சாதனைகளை படைத்தவர். அவர் குறிப்பாக சொல்லணும்னா, நான் அதிக தடவை பார்த்தது அப்படின்னா சலங்கை ஒளி. சலங்கை ஒளியும் நாயகனும் தான் அதிக தடவை பார்த்துருப்பேன். அதில் வந்து சலங்கை ஒளி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், மனசுக்கு நெருக்கமான படம். அந்த இயக்குனர் 92 வயதில் காலமாகியிருக்காரு. ஸோ அவர் ஒரு முழுமையான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு தான் போயிருக்காரு. அவருடைய படங்கள் இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அதாவது ஒவ்வொரு விஷயம் அப்டேட் கேட்பாங்க, முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. இப்போ என்னென்னா, ஒவ்வொரு நாளும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன ட்ரெஸ்ஸோடு வராரு, எப்படி வந்து ஹெலிகாப்டரில் ஏறுறாருன்னு டெய்லி ஒவ்வொரு ஸ்டில்லு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக நேற்றுக்கு நடந்த விஷயங்கள் வந்து இப்போ ஸ்டில்லு வந்திருக்கு. இன்றைக்கி காலையில் கிளம்புறாரு, அது ஸ்டில்லு வருது. ஸோ ரசிகர்கள் வந்து பயங்கர அப்டேட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடக்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்தியன் 2-ஐ பொறுத்தவரை அப்படி தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஹைப்பு க்ரியேட் ஆகிருக்கு இந்தியன் 2-ஐ பொறுத்தவரைய. ஸோ அந்த படம் வெளிவர்றப்ப மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்து இந்தியன் 2-க்கு அடுத்து உலகநாயகன் என்ன படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப வலைப்பேச்சு அந்தணன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ராஜ்கமல் சோர்ஸில் விசாரித்தவரைய கமல் சார் வந்து ஹச் வினோத்தை ஓகே பண்ணிட்டார். ஹச் வினோத் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அது முறையான அறிவிப்பு வந்து மார்ச் மாதம், அதாவது இந்தியன் 2 வந்து மார்ச்சோட முடியுதுங்கிறாங்க கமல் சார் போர்ஷன்ஸு. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதற்கான அறிவிப்பு வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் சொல்கிறாங்க. ஸோ அச் வினோத் அண்டு இவர் நம்ம கமல் சார் காம்பினேஷன் வந்து என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்டை பேசும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாவில் தான் கமல் சார் போடுவார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர்னால் அது கமல்ஹாசன். இப்போ வினோத் என்ன கேட்டாலும் அதை விட 10% எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளராகவும் கமல் சார் இருப்பார். இப்போ ரஜினி எப்படின்னா, சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாவில் போடாதீங்க, படம் தயாரிக்காதீங்க, ரிஸ்க்கு, ஃபெயிலியர் ஆகிடும், மொத்த படமும் போயிடும்னு பயமுறுத்துவார். ஆனால் கமல் அப்படி கிடையாது, சினிமாவில் தான் போடுவார் அப்படின்னு ஒன்றும். இன்னொன்று ஒன்று வந்து, ரஜினி ரசிகர்கள் வந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் படம், அதாவது ஒரு கதை என்ன கேட்குதோ அதுக்கு தான் நடிகர்கள். இதை நம்ம வந்து எப்போதுமோ தெளிவான புரிதலோடு தான் நம்ம இருக்கோம். ஒரு கதைக்கு வந்து 4 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த 4 கதாநாயகர்களை போடுறதில் தப்பு கிடையாது. அதில் இவர் படம், அவர் படம், இவரால் ஒன்றுச்சு, அவரால் ஒன்றுச்சு அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் படத்துக்கு அப்படி தான் சொன்னாங்க, இது ஒரு மல்டி ஸ்டாரர் படம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் இவருடைய ஜெயிலர் படத்தை பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு நடிகரை கொண்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டுக்கு ரஜினி இருக்கார், ஆந்திராவுக்கு சுனில், கர்நாடகாவுக்கு சிவராஜ்குமார், கேரளாவுக்கு நம்ம இவர் மோகன்லால், அதே மாதிரி ஜாக்கி ஷெராஃபு. ஸோ இந்த மாதிரி தமன்னா, இப்படி ஊருக்கு ஒவ்வொருத்தரை இறக்கிட்டு இருக்காங்க.
இவங்க தான் சொன்னாங்க ரஜினி வந்து தனியாக தான் வருவார், வேறு யாரையும் சேர்த்துக்கவே மாட்டாருன்னு. பேட்டெல்லாம் மல்டிஸ்டாரர் படம் தான், ஆனால் அது ரஜினி படம் தானுங்க. இப்போ பாருங்கள், கர்மா இஸ் அ பூமராங், தான் வாழ்க்கை ஃபுல்லாக 99% ரீமேக் படங்களை நடித்தே வந்த ரஜினிகாந்த், அவங்களுக்கு வந்து அவங்களாம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எந்த விதமான குவாலிட்டியும் கிடையாது. இப்போ பாருங்கள், கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. அவங்களே இப்போ ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு நடிகரை போட்டு படம் எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். விஜய் 67. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அந்த படத்துடைய டைட்டிலை ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை, 67 68 அப்படி இந்த நம்பரை சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இதில் வந்து எல்சியு அப்படிங்கிறத வந்து லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே ஒரு அவருடைய காலேஜில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தார், இந்த படம் நிச்சயம் எல்சியூவில் தான் வரும் அப்படின்னு. பட் இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படத்துடைய ரீமேக்காக இருக்கும், அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ரோலக்ஸ் கேரக்டரும் அந்த விஜயுடைய கேரக்டரும் அண்ணன் தம்பியாக வரும், அந்த மாதிரி வரும். இவர் வந்து ஓரமாக அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவரை வந்து திருப்பி அந்த தொழில் பண்ண அந்த ட்ரக் கார்ட்டல் அதுக்கு திருப்பி வர சொல்லி வற்புறுத்தி அவங்க ஆட்கள் வராங்க. ஸோ அப்போ வர்றப்போ நடக்கிற கதை அந்த மாதிரி தான் அந்த கதை போகும். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுங்கிற படத்துடைய கதை அப்படி தான் இருக்கும். இவர் எப்படி கடைசியில் இவங்களெல்லாம் அடித்து நொறுக்கிறாருங்கிறது தான் நிறையா ஏகப்பட்ட ஆக்ஷனோட உள்ள படம். இதில் வந்து விக்ரம் கேரக்டர் உள்ள வருதா, உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் வருதா வல்லையா அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமல் சார் வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணுறாரு, 20 minutes வருவார் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, கமல் சார் வந்து நடிக்கிறதா இருந்தால் விஜய் வந்து அவர் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார், விஜய் பண்ணலை. ஸோ விஜய் பண்ணலைங்கிறப்ப நானும் இந்த படத்தில் பண்ணலைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருவேறு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்போ தான் தெரியும். பார்ப்போம் இன்றைக்கி என்ன டைட்டில் வைக்கிறாங்கன்னு. ஹீரோவோட பேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், விக்ரம் மாதிரி ஒரு அந்த கதாநாயகனுடைய பெயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஈகிள்னு வைக்கிறாங்களா, அந்த மாதிரி எதுவும் வைக்கிறாங்களான்னு தெரில. ஈகிள் இஸ் கம்மிங் அப்படிங்கிறதுனால பார்ப்போம் என்ன பேர்னு பார்ப்போம். லவ் டுடே படத்துடைய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் இவர் சில சர்ச்சையான பதிவுகளை போட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அந்த மாதிரி ஏற்கனவே போட்டிருக்காரு, அது வந்து படசெல்லாம் இப்போ தோண்டி எடுத்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஜாயின்ட் ஜெகதீசன் அப்படின்னு ரஜினியை ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இவங்களாக ஒரு படத்தோட டைட்டிலை வச்சு ரஜினியை வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி பிக்சர்ஸ்லாம் போட்டு போஸ்ட் போட்டிருந்துருக்காங்க. அதில் வந்து மென்டலான்ஸ் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை இவர் போய் லைக் பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஸோ அது வந்து சர்ச்சை ஆயிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக, எப்படி வந்து ரஜினி ரசிகர்களில் மென்டலான்ஸ்னு போட்டிருக்கிறத இவர் லைக் பண்ணலாம், அப்போ இவரோட கருத்தும் அதுதானா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க ரஜினி ரசிகர்கள். இதை வேற எடுத்து ஒரு செய்தியாகவே போடுறாங்க. இதை அப்படியே விட்டுருந்தா கூட ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இது ஒரு நியூஸ் ஆகிடுச்சு இப்போ.